மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சிங்கத்தில் ஏறும் அவரது மைய மூத்தவர் பெருசாரியில் ஏறும்.
சின்ன பையன் மயில் தான் ஏறாரு, மயில் மயில் அக்னி பகவான் ஆட்டுக்கு நாயில ஏறாரு. ஆமா பைரவர் நாயில ஏறாரு. இப்படி ஒரு இடத்தாலும் ஒன்னொன்னு ஏறலாம். நாய் என்ன மயிலுக்கு கால்நடையா? நானும் பார்த்தேன், எலும்பு மாறு மிக்ஸ் இருந்துச்சு. இதையும் நம்ம குடிச்சுக்கிட்டே அப்படின்னா வேலை எவனாவது ஏறிப்பிடுவாங்க. அப்படின்னு எலும மாட்டு தான் ஏறுறேன். எலும மாட்டு தான் ஏறுறது ஏன் எருவ மாட்டுல ஏறுறேன்? இப்ப ஏறுறது இல்ல, எருவ மாட்டுல நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போவேன். ஒருத்தனை தான் பிடிப்பேன். ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டு ஊர் ஊரை விட்டு வெளியே வர்றதுலாம் ஒன்பது தடவை சுத்திக்கு தள்ளிடுறாங்க. சனத்தாலைய பறைக்க முடியல. பைக்ல வரவனை போய் எருவ மாட்டு போய் பிடிக்க முடியுமா? பைக் 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 மோட்டர் பைக்ல கார்ல வரவனை போய் எருவ மாட்டு போய் பிடிக்க முடியுமா? அதான் பார்த்தேன். அந்த காலத்துல மாட்டு வண்டியில போறவங்க நடந்து போறவங்க எருவ மாட்டு பிடிக்கலாம். இப்ப வாகனங்கள் மனுஷன் அப்புறம் தானே மாட்டிக்கிட்டானே, இவங்க நம்ம எருவ மாட்டு போய் என்னை பிடிக்கிறது? நடந்து போறவனே சைக்கிள்ல போய் பிடிக்கலாம், சைக்கிள்ல போறவன மோட்டர் பைக்ல போய் பிடிக்கலாம், மோட்டர் பைக்ல போறவன கார்ல போய் பிடிக்கலாம். இப்படி அதன் போற வாகனங்களை காட்டி நம்ம வேகமான வாகனத்தை கண்டுபிடிச்சு போகணும். வாகனத்தை கொஞ்சம் பாஸ்டா ஸ்பீடா வண்டியில பார்த்து பிடிச்சு போகணும். இப்படி வாகனத்தை மாத்தி மாத்தி பிடிச்சு அப்படியே அதுக்கு மேல கெவியா போயிட்டு போயிட்டு வச்சுக்கோங்களா? எதுக்கத்துல புளிய மரம் வந்துருவேன், அதுல முடிச்சு அழைக்க முடியும். ஆமா இவ்வளவுலாம் உயிரை பிடிக்கிறேனே, யாராவது எமதர்மே புடிச்சுட்டு போயிட்டாரு சொல்றாங்க. கார அடிச்சு செத்து போயிட்டான், பைக்ல ஓன செத்து போயிட்டான். இப்படி எல்லாம் புடிச்சுக்கிட்டு வந்தவன் இப்ப அந்த வாகனங்களையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். ஆமா அந்த ஆமா இப்ப நான் எதுல விட்டேன்? எருவு மாட்டலையா? ஆமா அந்த வாகனங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு இப்ப புது வாகனம் ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் டாஸ்மாக். ஆமா அதுல நேப்ப கொண்ட தரசோழிய பாத்துக்கிட்டு இருக்கேன். இவுக்கிட்ட கட்டாலும் தெரியல, அவங்க வந்து வளைய விழுந்திருக்கேன். 12 மணி ஆனா போவேன், வரலட்சியில வந்து நிக்கான மட்டும் மாற்றம் இருக்கு. தூண்டியா போட்ட மாதிரி கொண்டாந்து குடிச்சு ஆமா ஒரு மதை குடிக்கலாம்ல, மூணை போடுவேன், அப்புறம் ஆறை போடுவேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கூட்டி சாப்பிடுவாங்க. அப்ப அப்படின்னு சுகமா தான் தெரியும், லேசா கண்ணா பட்டா அடைக்கணும். அப்ப நான் வந்து தண்ணி வச்சுக்கிட்டே நினைச்சுக்கிற வேண்டியதுதான். அப்புறம் போய் கெண்ட காலம் லேசா அடக்கி அடி வந்து போய் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் போட்டு பாப்பாங்க. கல்லீரல் நீங்க கொஞ்சம் கிட்டி பெயரா போட்டுருக்கா ஒரே மாசம் சௌரியமா போச்சு. கொத்து கொத்தாத்துல இருக்கேன், இன்னும் குறைக்க முடியல. ஜனத்தொகைய குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, பேவாசம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எதுக்காக இங்க வரும்? எல்லாரும் ஆடு மாடு கோழி குச்சியை வளைக்கு வாங்க. நான் ஒரு 56 சக்கரவர்த்தி வளைக்கு வாங்கியிருக்கேன். அது சாதாரண மனுஷனா? 56 ஆண்டவன். ஆமா விலைக்கு வாங்கி வீட்டு விலைக்கு தான் வச்சிருந்தேன். அங்கே தேவநாட்டு நடந்த விவகாரம். ஆமா அதன் பேர் என்ன? அதன் பேர் ஹரிச்சந்திரன். ஆமா வீட்டு விலைக்கு வச்சிருந்தா அண்டு குட்டியாதான் உடனே மாத்திரம் கையெழுத்துக்கிட்டு வந்தா ஒரு கண்ணுகளை சமக்க முடியாத பைய. சரி பொய் சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன பொய் சொல்ல மாட்டேன்? பொய் சொல்றது தானே போட்டா மாதிரி சாப்பிட்டு காணி மேல காணி மாதிரி வீடு மேல வீடு கட்டி அன்னைக்கு உண்மையை பேசுறது ஊர் ஆகி சாலம் போட்டு உண்மையை பேசுறானே. சரி அப்படியே உண்மையை பேசினா என்ன சிலையா சிலையா கட்டி சாமியா கூப்பிட்டாரு. செருப்பு மேல போடுறாங்க, காக்கா அழகாம் அடையில பிரிய போயிருது. அதுக்கும் மரியாதை இல்லாம போச்சு. என்னையா என்ன தெரியாத பையன் தெரியும் நம்மள என்ன நாம நம்ம உழைச்சா கூட பிள்ளைகளை காப்பாத்தலாம், மக்களை காப்பாத்தலாம். ஆமா நம்மளே புருஷம் நாட்டு மக்களை காப்பாத்துறது. சரி அவன் அப்படியா சத்தியாகிருத்தின்னு ஒருத்தன், அவங்க முதலமைச்சர்
முதல் அமைச்சர் பூந்தி தான் முதல் அமைச்சர் மதிமிகு நன்றி. அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய யோசனைய அந்த வாய்ப்பேசி அவர் சாப்பிடறாரா, அவர் சாப்பிட்ட தோஷம் வந்தமா, இவர் சாப்பிட்ட தோஷம் இல்ல. அவரை கலராம்பசோட நடந்து மாட்டுக்கு வச்சு அந்த மீதி இருக்கிறத கங்கையில் அழைச்சி சுத்தம் பண்ணி, இது ஒரு குழப்பம் கேட்டு பாருங்க. உங்களுக்கெல்லாம் சந்தை பண்ணுங்க, கல்யாணம் பண்ண பிள்ளைய பார்த்தான். இது ஒரு மனிதனா பிறந்த வாழ்க்கையை வந்து பயன்படுத்த அனுபவிக்க, வாழ்க்கை அனுபவிக்க என்ன செய்யணும்? அந்த தண்ணியில் சும்மா போட்டா ஜம்முடியா, சும்மா போட்டுக்கிட்டு பச்சை தண்ணி ஈரோடு தண்ணி புடிச்சி விட்டா ஏறுமா? ஆமா, அதை சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? இப்ப 12 மணி இருந்து பயக்காத்த வேலை பார்த்துட்டு வரையில காலையெல்லாம் அழுப்பா இருக்குன்னா ஒரு சப்பட்டை உள்ள தள்ளிட்டு நாங்கள் அந்த தண்ணி அடிக்கணுமே காலையில சங்கம் புரியாத சங்கம் எவ்வளவு தெளிவா பண்ணிக்கிறான். எல்லாரும் நினைப்பாங்க புரியாத முறை இருச்சா பைய பொங்கா பைய அப்படின்னு. எவ்வளவு வெற்றிகாரமான ஆளுங்க, தந்திரமான ஆளுங்க. குடிக்கிறது என்னென்ன வாழலாம் பண்றோம், ஒரு நாளைக்கு காசு இருக்கும், இன்னொரு நாளைக்கு காசு இல்லாது சாமாத்தி பிடிச்சு போடுவோம். தட்டி கட்டி பார்த்து அஞ்சாவது தட்டி அழைச்சி அழைச்சு போனீங்களே, ஒரு கட்டிங்க கட்டி வேண்டி போட்டு தெரியாம ரெடி பண்ணி கொண்டு போய் அப்படியே கடை ஒரு ஓரத்துல ஒரு ஓரத்துல அதுக்கு ஒரு போடுவோமா அதை சரி அப்படின்னு இங்க போட்டா காசு பொண்டாட்டி புரியாது அடிக்கிறான் சொல்றாங்களே, பொண்டாட்டி அவளை அடிப்பானா? நம்ம பொண்டாட்டி தான் அடிக்கிறான், அடுத்த பொண்டாட்டி அடிக்க முடியுமா? அப்படி அவ அடிவாங்க பூசண்ட நம்மளுக்கு கொடுக்கறாங்க. ஆமா, பொண்டாட்டியே அடிக்கிறான் அடிக்கிறோம்னா புரியாது, நாங்கெல்லாம் அடிக்க மாட்டோம். என்ன செய்யணும்? புரிஷன் புடிச்சு போடுறானா? அங்கிருந்து வரையிலே வாங்க கைத்தாங்கால போய் போய் முகத்தை தண்ணி அடிச்சு முந்தாங்க எடுத்து முகத்தை தொடச்சு கைத்தாங்கால போய் வீட்டுல உட்கார வச்சு போய் முடிச்சு அடிக்கிறது ஒரு ஆம்லேட் கிம்லேட் ஒரு ஆபாய் கேட்பாரு போட்டு சாப்பிட சொல்லி அப்படியே சாப்பிட முடியாது வாயில் எடுத்து ஊத்திக்கிட்டு போகையில எப்படி போக தெரியுமா? நம்ம முந்திக்கிட்டோம்னா அவ சண்டை மாட்டான், நம்ம புடிச்சு குடிக்க பயந்துட்டோம் ஏறி சொல்லுவா. கொள்ள பேரு உங்களுக்கு அடி விடுத்து இருக்கு இந்த இடத்துல அடி, அது என்ன தெரியுமா? கொள்ள பேரு ஊதுல அடியெல்லாம் அடிப்பாரு புருஷனை புடிச்சுட்டு போகையில, அது வெளியில என்ன மாப்பிடா கட்டிட்டு நான் ஏன் கேரளா?
கொண்டாட்டி மாதே எந்த பெரிய கொண்டாட்டி